சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் புதிய தேசிய கலைத்திட்டம் உருவாக்கும் பணிக்காக 3 நாள் பயிற்சி முகாம் சென்னையில் நடந்தது. அந்த பயிற்சி முகாமில் பல்வேறு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. அந்த கருத்தரங்கில் மொரீஷியஸ் நாட்டிலிருந்து வந்திருந்த முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் ஆறுமுகம் பரசுராமன் அவர்கள் இந்த திருக்குறளை அனைத்து பள்ளிகளிலும் பாடமாக வைக்க வேண்டும், இப்படி ஒரு தீர்ப்பு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை மிகவும் பாராட்டி இந்த தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்தார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நூலுக்காக தீர்ப்புரை வழங்கிய நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்களை முதற்கண் நான் வணங்கி மகிழ்கிறேன். பின் சங்க காலத்தில் எழுந்த எல்லா அறநூல்களுமே மக்களிடம் தர்ம நெறியையும் சீரிய வாழ்க்கையையும் வலியுறுத்துவன. இந்த அறநூல்களை எல்லாம் படித்து முடித்துவிட்டு இந்த அறநூல்களின் பின்னால் இருந்து வழங்குகிற தீர்ப்பானது எத்தனை அறமாக இருக்கும் என்பதை இந்த சபைக்கே விட்டுவிடுகிறேன். இப்படி இந்த திருக்குறளை பாடமாக வைப்பதற்கு உத்தரவிட்டு அதை தொடர்ந்து அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையை தொடர்ந்து நான் திருக்குறள் உத்தரவு வந்தவுடனே கடந்த ஆண்டே புத்தகம் எழுத தொடங்கிவிட்டேன், எப்படியும் பாடமாக வைத்து விடுவார்கள் என்று ஓராண்டு கால முயற்சி, பல்வேறு இடங்களில் இதை புத்தகமாக வெளியிடுவதற்கு பல்வேறு முயற்சிகள், அதில் பல தோல்விகள் இருந்தாலும் கடைசியாக பல முயற்சிகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியாக ஐயா அவர்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி எங்களுக்கு பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து சில நாட்களுக்கு முன்பு அழைத்து பேசி இப்போது அந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தக்கூடிய இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய MMBA தலைவர் திரு கு சாமிதுரை அவர்களுக்கும், இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் கலையரசி பாரதி அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் MMBA ஜே அழகுராம் ஜோதி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய சித்தார்த்தன் ஐயா அவர்களுக்கும், இங்கே எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தி பாராட்டி பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி சிறப்பித்த ஐயா நீதியரசர் அவர்களுக்கும், இங்கே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய குகசீல ரூபன் அவர்களுக்கும், தமிழ் இலக்கிய மன்றத்திற்கும், திரளாக வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வணக்கம்னா இப்போதான் ஆரம்பிக்க போறேன்லாம் கிடையாது, சீக்கிரமாகவே நான் முடிச்சிருவேன். ஏன்னா எங்கள் பள்ளியெல்லாம் சில சமயம் பேச விட்டா அப்புறம் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்தில், அப்போ தான் நிறுத்துவார்னு சொல்லிட்டு. முக்கியமாக இவ்வளவு பெரிய பாராட்டு விழாவிற்காக 2-3 வரிகளில் கூட நன்றி சொல்லவில்லை என்றால் அது இந்த பொருத்தமாக இருக்காது என்பதற்காக சில கருத்துக்களை இங்கே கூற விரும்புகிறேன். அறநூல்களின் பின்னால் இருந்து வழங்கக்கூடிய தீர்ப்பு எத்தனை அறமாக இருக்கும் என்று கேட்டேன். அறநூல்களின் பின்னால் இருந்து வழங்கக்கூடிய தீர்ப்பே அறமாக இருக்கும் என்றால் இங்கே ஒரு அறநூலையே தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்களே, அது இந்த மன்றத்தின் இந்த நீதிமன்றத்தின் பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் மாணவரிடம் அடிக்கடி சொல்வதுண்டு, 1330 திருக்குறளை மனப்பாடம் செய்வதை காட்டிலும் ஒரே ஒரு திருக்குறள் படி வாழ்ந்து காட்டினால் போதும் உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்று கூறுவேன். என்னென்றால் மாணவர்கள் 1330 திருக்குறளை மனப்பாடம் செய்து பெரியவர்கள் அறிஞர்களிடம் சென்று பரிசு வாங்குவார்கள், ஆனால் ஒரே ஒரு திருக்குறளை மனப்பாடம் செய்து கொண்டு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டினால் அந்த வாழ்க்கை சிறப்புக்குரியதாக இருக்கும். நாம் செய்த தவறு என்னவென்றால் திருக்குறளை மனப்பாடமாக பார்த்தமே தவிர வாழ்க்கை பாடமாக பார்க்க தவறியிருக்கிறோம் என்பதுதான். அப்படி வாழ்க்கை பாடமாக இனிமேலாவது பாருங்கள் என்பதுதான் இந்த தீர்ப்பின் சாராம்சமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலகமெங்கும் சமாதானத்திற்கென்று ஒரே ஒரு குரல் ஒழிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு குரல் தான் இருக்கிறது, அதுதான் திருக்குறள். ஏனென்றால் திருக்குறள் ஒரு நிர்வாக நூல், அர்த்த சாஸ்திரம் தோன்றிய சற்றேறக்குறைய அதே காலகட்டத்திற்கு சற்று பின்னால் தோன்றிய மிகப்பெரிய அறநூல் திருக்குறள். இது குடிமையை பற்றி பேசுகிறது, பொருளாதாரம் பற்றி பேசுகிறது, நாட்டு நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது, படைச்செருக்கு படைமாட்சி ஆகியவற்றை பற்றி பேசுகிறது. ஒருவேளை அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள், பழமொழி கிடையாது ஒரு அறிஞரின் கருத்தை சொல்வார்கள், அப்போதும் கூட வடக்கு வாழ்ந்திருக்கிறது தெற்கு தேய்ந்திருக்கிறது, அதனால் அர்த்த சாஸ்திரம் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது, திருக்குறள் ஒருவேளை பின்னால் போயிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நான் வடக்கு வாழ்கிறது என்று சொல்வது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, இப்போது நடப்பதல்ல. கல்வி என்ற அதிகாரத்தை உண்மையாக உள்வாங்கி படித்திருந்தால், கல்வி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை ஒரு மாணவன் உண்மையாக உள்வாங்கி படித்திருந்தான் என்றால்
பிளஸ் டூ வகுப்பில் 200 எடுத்த மாணவன் அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்ந்தவன ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபெயில் ஆக மாட்டான். ஏன்னா 200 எப்படி வந்ததுன்னே தெரியல அவனுக்கு. அப்ப இந்த அதிகாரம், கல்வி அதிகாரத்தை கற்க கசடர் என்று முழுமையாக உள்வாங்கி படித்திருக்க வேண்டும் போது அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அதற்காகத்தான் இந்த அறநூலை பாடமாக வைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். 2000 முன்னு சொல்லணும்னா, உண்மையிலே திருவள்ளுவர் வந்து 2000 முன்னாடி இருந்த ஒரு பெரிய பிக்பாஸ். அவர் சொன்ன அந்த பிக்பாஸ் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும், வேண்டாத கருத்தை எல்லாம், ஒவ்வொரு கருத்தா, ஒவ்வொரு வேண்டாத செயலெல்லாம் ஒன்னொன்னா வெளியே திருந்தோம்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கை 2000 முன்பே வெற்றி பெற தொடங்கி இருக்கும். திருக்குறளை 2-3 திருக்குறளை மட்டும் நான் உதாரணம் காட்டிட்டு விடைபட்டு வருகிறேன், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒவ்வொரு பார்வையும் எப்படி இருக்க வேண்டும் என்று திருக்குறள் பேசுகிறது. ஏன் இதை பாடமாக வைத்திருக்க வேண்டும் என்றால், மாணவன் இதை அடிப்படையாக மனப்பூர்வமாக வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படிக்க வேண்டும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்கிறது. 2000 முன்பு வாழ்ந்த திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு பெண்ணை முதல் பார்வை பார்க்கிறார். ஒரு பெண்ணை பார்த்தோன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன தோணணும், என்ன தோன்ற வேண்டும், ஒரு பெண்ணை பார்க்கும்போது முதல் பார்வை எப்படி நினைக்க வேண்டும். வள்ளுவர் சொல்கிறார், மிக அற்புதமான திருக்குறள், இன்பத்துப்பாலில் முதல் திருக்குறள், அணங்குகொள் அப்படிங்கிறார். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. படம் வைக்கல இன்பத்துப்பால், எனக்கு ஒன்று பெரிய தவறது இல்லை. முதல் பார்வை ஒரு பெண்ணை பார்த்தோடனே ஒரு ஆணுக்கு என்ன தோணும்னா, என்ன சொல்றார் வள்ளுவர், அணங்குகொள், இவள் தெய்வ பெண்ணோ. உனக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறோன்னா, அது இந்திய தேசம், பாரத தேசம் வலியுறுத்துவது பெண்களை கடவுளாக போற்றக்கூடிய அந்த தேசம், முதல் பார்வையை பெண்ணை பார்த்து எப்படி வைக்க வேண்டும், இவள் தெய்வ பெண்ணா அப்படின்னு பார்க்கணும். அந்த பார்வையை நாம் மாணவர்களிடம் சொல்லிக் கொடுத்திருந்தோம் என்றால், நுங்கம்பாக்கம் போன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த போன்ற தவறுகள் நிகழ்ந்திருக்காது. ரொம்ப அழகா ரெண்டு திருக்குறளை விவாதத்துக்குரிய திருக்குறள், நிறைய விஷயங்கள்ல திருவள்ளுவர் நம்மளை மெய்சில் இருக்க வருப்பாய். ஒரு திருக்குறள் இருக்கிறது, நட்பு என்ற அதிகாரத்தில் 79 அதிகாரம் 788 திருக்குறள், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நட்பு என்ற அதிகாரத்தில் இந்த திருக்குறளை பேசுறார். என்ன பொருள், நமக்கெல்லாம் என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு ஆடை நெகிழ்கிற போது விரைவாக சென்று எவ்வாறு கை உதவி செய்கிறதோ அவ்வளவு விரைவாக சென்று உதவி செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான பொருளர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன கருதி சொல்லுகிறார்கள் என்றால், பொருளர் எழுதியவர்கள் எல்லாம் விரைவு கருதி சொல்கிறார்கள். எவ்வளவு விரைவாக சென்று உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாக இதுவரை சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் திருவள்ளுவர் ஒரு இடத்தில் சொன்ன ஒரு கருத்தை மறுஇடத்தில் வலியுறுத்துவதே இல்லை. விரைவாக சென்று உதவி செய்ய வேண்டும்வதற்கு ஏற்கனவே ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார், செய்ய நன்றி அறிதலில் 11 அதிகாரம் 102 பாடல், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி என்பது விரைவு கருதி செய்யப்பட்டது. நண்பனுக்கு ஒரு ஆபத்து, அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறான், உடனடியாக ரத்தம் தேவைப்படுகிறது, அடுத்த 5 நிமிடங்களில் அடுத்த 10 நிமிடங்களில் ஓடி சென்று ரத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அது காலத்தினால் செய்த நன்றி, விரைவு கருதி செய்த நன்றி. அப்படி ஏற்கனவே சொன்ன ஒரு கருத்தை உடுக்க இழந்தவன் கை போல என்ற அதிகா அந்த திருக்குறளில் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆக இந்த திருக்குறள் வேறு ஒரு கருத்தை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். நண்பன் ஆடை இழக்கும் போது, ஒருவன் ஆடை நெகிழ்ந்து ஆடை விழுகிற போது என்ன நிகழ்கிறது, அவனுக்கு அவமானம் நேர்கிறது. ஒரு நண்பனுக்கு அவமானம் நேர்கிற போது கை எவ்வாறு சென்று விரைவாக உதவி செய்து அவன் மானத்தை காப்பாற்றுகிறதோ அவ்வளவு விரைவாக சென்று அவனுடைய மானத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளின் மையப்பொருளாக இருக்கிறது. ஒவ்வொரு திருக்குறளிலும் ஒவ்வொரு PhD செய்யலாம், ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் பேசலாம். இன்னொரு திருக்குறள், ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி நான் நிறைவு செய்யணும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மிக அற்புதமான ஒரு திருக்குறள், ஆழ்வினை உடைமையில் வைத்திருக்கிறார். அதிகார பொருத்தப்பாட்டை பார்த்து நம்ம திருக்குறளை பத்தி பேசணும், எந்த அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறோம் அது சார்ந்து இருக்க வேண்டும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுள்கிட்ட போய் ஒருத்த வேண்டிக்கிறான், ஐயா எனக்கு ஏதாச்சும் உழைக்கிற வழி இல்லை, எனக்கு ஏதாச்சும் காசு கொடு, இன்னைக்கு எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறத விட முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், ரொம்ப எளிமையா அப்படி சொல்லிடலாம். ஆனால் முயற்சி மெய்வருத்தனா கூலி தருமா, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு ஒரு சிறுகதையோடு இது ஒப்பிட்டு சொல்லிவிடலாம். நீங்கள் இந்த கதையை நிறைய படித்திருப்பீர்கள், கட்சவி அஞ்சலெல்லாம் வந்தது. ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு ஒரு மரத்தில் 2 குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் கிளைகள் கடலின் மேல், கடலின் ஓரத்தில் ஒரு சில அடி தூரம் பறந்திருந்தது. கூடு கட்டி 2 பறவைகள் வாழ்ந்து வந்தன, முட்டையிட்டு கொஞ்சம் பொறுத்து வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அடித்த வேகமான காற்றில் அந்த குருவி கூடு பறந்து போய் கடலில் விழுந்து விட்டது. தாய்க்குருவியும் தந்தை குருவியும் உணவு தேடி வெளியில் சென்றிருந்த 2 குருவிகளும்
சில நேரங்களுக்கு பிறகு கூடு திரும்பி பார்க்கிறது, கூடு இல்லை. உடனே தாய்க்குருவி அழுகிறது. அங்கே கூட தாய்க்குருவி அழுகிறதா தான் கதையில் சொல்லியிருக்காங்க, தந்தைக்குருவி அழுகலன்னு சொல்லிட்டு. தாய்க்குருவி அழுகிறது, எனக்கு என் கூடு வேண்டும், என்னுடைய குழந்தைகள் வேண்டும், இல்லை என்றால் நானும் கடலில் குதித்து உயிரிழந்து விழுவேன் என்று அந்த தாய்க்குருவி சொல்கிறது. தந்தைக்குருவி ஆறுதல் சொல்கிறது, நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த குருவி கூடு ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்காது, கடற்கரை ஓரமாக தான் விழுந்திருக்கும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்று பண்ணலாம், நம்முடைய அழகால் இந்த கடற்கரை தண்ணீரை, கடலில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இறப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக இறச்சி வெளியில் கொண்டு போய் கொட்டிட்டோம்னா கடல் தண்ணி வற்றி போயிடும், அப்போ நம்ம கடலில் இருக்கக்கூடிய குருவி கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை குருவி சொல்கிறது. தாய்க்குருவி சம்மதிக்கிறது, தந்தை சொன்னால் தாய் கேட்கணும், ரொம்ப முக்கியமாக. உடனே ரெண்டு குருவியும் சம்மதித்து அழகால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மில்லி லிட்டர் கூட தண்ணி வராது அதில். ரெண்டு குருவியும் கடலில் பறந்து வருகிறது, கடல் தண்ணீர் எடுத்துக்கொண்டு எங்கே கொட்டி கொண்டு இருக்கிறது. மாதக்கணக்காக முயற்சி செய்தும் ஒரு லிட்டர் தண்ணி கூட அதனால் இறைக்க முடியல, இறைத்துக்கொண்டே இருக்கிறது, முயற்சியை விடவில்லை. முயற்சி தன் மெய்வருத்த குளிதர் வள்ளுவர் சொல்லியிருக்கார், பொய்யாயிடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு அழகாக எடுத்துகிட்டு போகிற ஒரு லிட்டர் தண்ணி கூட ஒரு மாதத்தில் குறையல. அந்த வழியாக முனிவர் வரார். ஒரு முனிவர் வந்து அந்த காட்சியை பார்க்குறாரு, எதுக்காக இந்த ரெண்டு பறவைகளும் இந்த ரெண்டு குருவிகளும் என்ன செய்கிறது, சம்பந்தமே இல்லாத ரெண்டு குருவிகள் கடல் தண்ணீரில் என்ன செய்கிறது என்று ஞான திருஷ்டியால் பார்க்கிறார். இந்த கடல் தண்ணீரை இறைக்கக்கூடிய அந்த முயற்சியில் அந்த இரண்டு குருவிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதனால் ஒருபோது இறைக்க முடியாது, நம்ம ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லிட்டு கடலுக்கு மேலே தன்னுடைய கையை உயர்த்துகிறார். அந்த கடல் தண்ணீர் ஒரு 10 அடி அல்லது 20 அடி தூரம் உள்வாங்கி கொண்டது. உள்வாங்கி கொண்டவுடன் அந்த குருவி கூடு மேலே இருந்தது. தாய்க்குருவியும் தந்தைக்குருவியும் ஓடி சென்று அந்த குருவி கூட்டை எடுத்துக்கொண்டு வந்து மேலே கூடு கட்டி விட்டது. தெய்வத்தான் ஆகாது நின்று இந்த ரெண்டு குருவியும் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்ததுன்னா நடக்காது போனாலும் கூட முயற்சி செஞ்சதுனால தான் முனிவர் வந்தார். முனிவர் அந்த காட்சியை பார்த்தார். முயற்சியை செய்யாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் அந்த முனிவர் பார்த்துருக்க மாட்டார். ஆக தெய்வத்தான் ஆகாது நின்று முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ கடவுள் இல்லையா, நம்பிக்கை இல்லையா, இல்லை அந்த கூலியை தெய்வம் தான் தரணும். இந்த கூலி யார் கொடுத்தா, முனிவர் ரூபத்தில் வந்தார், அந்த கடலை உள்வாங்க செய்தார். அப்படி ஒரு அர்த்தமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற திருக்குறளுக்கெல்லாம் நாம் விவாதம் நடத்தி கொண்டிருக்கலாம். அப்படி ஆழமான பொருளை கொண்டது திருக்குறள், அப்படிப்பட்ட ஆழ்ந்த அருமையான திருக்குறளை நாம் பலகாலம் மறந்துவிட்டு வெறும் மனப்பாட செயலாக பாடம் கற்றதன் விளைவை நாம் இன்று மாணவ சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய மாற்ற வித்தாக இந்த திருக்குறளை பாடமாக வைக்க வேண்டும் என்று மாபெரும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை அனைத்து பள்ளிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஜீவோ பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக சென்றடைய வேண்டும், இந்த தீர்ப்பு முழுமையாக சென்றடைய வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த தீர்ப்பு என்பது நாங்கள் திருக்குறள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக பாராட்டு விழா என்று கருதுகிறார்கள். இந்த பாராட்டு விழா என்பது விழிப்புணர்வின் தொடக்கமே தவிர நிறைவு அல்ல என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.